அகர்வால் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப்ஸ் ஃபார்யூ. மத்திய அரசு நிறுவனமான ஐஎஃப்ஜிடிபி அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கேருந்து நிறைய வேகன்சி வந்திருக்கு. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் வீட்டிலேருந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ லிங்க்னு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோவை பாருங்கள். ஏன் அப்படின்னா அதில் எந்த பிரிவில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்கள் பிரிவில் வேகன்சி இல்லைனா நீங்கள் எப்படி யூஆரில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு தகவலை சொல்லியிருக்கேன். அதை பார்த்தா தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன, என்ன படிச்சிருக்கணும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அதை கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். அதை பார்க்காம இதை நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஐஎஃப்ஜிடிபியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இந்த பேஜுக்கு வர லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டேட்டா நீங்கள் டச் பண்ணி வரலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆன்லைன் அப்ளை லிங்க் ஸ்க்ரோல் அப் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே வந்தோடனே லாகின் டு யுவர் அக்கௌண்ட், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டுது. பட் நம்ம இன்னும் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலையே, கீழே சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும், என்னென்ன தகவல், இது எல்லாமே இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துடலாம். அடுத்து உங்களோட பெயர் கொடுங்க. பெயர் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க. அங்கே ஸ்பேஸ் இருந்தால் இங்கே ஸ்பேஸ், அங்கே ஸ்பேஸ் இல்லைன்னா இங்கே ஸ்பேஸ் இல்லை, அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில். அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர், அதாவது இப்போ ஆக்டிவில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர், திரும்ப அந்த ஃபோன் நம்பரை ரெண்டாவது டைம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி கொடுங்க, திரும்ப அந்த இமெயில் ஐடியை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் நம்பரை கொடுங்க, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கொடுத்து வெரிஃபை ஓடிபி கொடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டன் வந்துருச்சு, ஓகே கொடுத்துர்லாம். அடுத்து நம்மளோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் பண்ணிடலாம். பாஸ்வேர்டா, பாஸ்வேர்டே செட் பண்ணலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, அதுதான் உங்கள் பாஸ்வேர்ட். டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செட் பண்ணி லாகின் சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போது எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எம்டிஎஸ்ஸா, எல்டிசியா, டெக்னீஷியனா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டா, இது நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ பாருங்கள். அப்போ தான் எந்த குவாலிஃபிகேஷனுக்கு எது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். நான் இதில் எம்டிஎஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த எம்டிஎஸ் பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நம்ம போஸ்ட்டு செலக்ட் பண்ணுறப்ப கீழே வந்துடும் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அதாவது 10th அப்படின்னு சொல்லிட்டு. எல்டிசிக்கு வச்சு பாருங்கள் 12th. ஃபீல்டு இந்த டெக்னீஷியனுக்கு பாருங்கள், ஸோ இதை வந்து நீங்கள் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு பாருங்கள், பேச்சுலர் டிகிரி வந்து இந்தந்த இதில் அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, பாட்னி, ஃபாரஸ்ட்ரி, ஜுவாலஜி, அதுக்கு ஈக்குவலண்ட்டான இதில் பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அதிலே அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷனில் விடுபட்டிருக்கிறதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா பெயர், அப்பா பெயர் அவங்களோட ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அம்மா பெயர் அவங்களோட ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் ஆணா பெண்ணா, மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுற அப்ளிகண்ட்டோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் உங்களோட ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து கரஸ்பாண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணால் மேலே உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபெட் ஆகிரும். அடுத்து கேட்டகிரி, என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பாருங்கள் மூணு தான் இருக்குது, யூஆர், எஸ்சி, எஸ்டி. அதாவது இந்த எம்டிஎஸ் பதவியில் இந்த மூணு பிரிவுக்கு தான் அவங்க வந்து வேகன்சி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போது இடபிள்யூஎஸ் இல்லையா அப்படின்னா இடபிள்யூஎஸ் இல்லை, பிசிஎம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், ஓபிசி இல்லையா அப்படின்னா ஓபிசி இல்லை. ஆனால் நீங்கள் யூஆர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வேகன்சி இருக்குது, நீங்கள் எஸ்சி எஸ்டியில் கொடுத்து அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்களும் கூட யூஆரில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு வேகன்சி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இந்த குழப்படியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எந்த பிரிவில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம் என்னென்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு சொல்லி. எஸ்ன்னு கொடுத்த அந்த இடத்துல பாருங்கள், யூஆர், எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் காட்டுது. இல்லை எஸ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தா இதில் என்னென்ன விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணிக்கலான்னு வருது பாருங்கள். பர்சன் வித் டிசபிலிட்டி, அப்புறம் சிவிலியன் எம்ப்ளாயி, எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் இந்த ஐசிஎஃப்ஆர்இ அதாவது இந்த ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம வரமாட்டோம், அதனால் நம்ம நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம்.
அதே மாதிரி ஃபீ ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நம்ம எஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன விதமான இதெல்லாம் வருது பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் எஸ்சியோ இல்லை எஸ்டியோ யூஆர்னு கொடுத்து யூஆரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஃபீ ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுத்தா எஸ்சி எஸ்டி ஆப்ஷன் காட்டுது. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை இடபிள்யூஎஸ் ஓபிசினா உங்களுக்கு ஃபீ ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடையாது, யூஆருக்கும் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல நோ தான் கொடுக்கணும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு ரிலாக்ஸேஷன் ஃபீ ரிலாக்ஸேஷனில் நீங்கள் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இதில் இன்னொரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன தான் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருந்தாலும் நீங்கள் யூஆர் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அந்த ஏஜ் லிமிட் 27 வயசு வரையும் தான். ஆனால் நீங்கள் ஃபீ ரிலாக்ஸேஷனில் எஸ் கொடுத்து எஸ்சிஆர் எஸ்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் ஃபீ ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, புரியுதா? அடுத்து 10th டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்து பாருங்க, 10th டீட்டெயில்ஸில் 10th இல்லை அதற்கு ஈக்குவலண்டான்னு கேட்டிருக்காங்க. அதில் நம்ம 10th அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 10th என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்இயா, எதுவோ அது. இதை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் மேலே அந்த போர்டு வந்து போட்டிருக்கோம், அந்த போர்டை ஃபுல்லாக டீட்டெயில்டாக எழுதுங்க. சும்மா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சின்னு ஷார்ட் ஃபார்மாக போடாமல் அதில் எப்படி இருக்கோ அது மாதிரி ஃபுல்லாக போடுங்க. அடுத்து 10th நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படித்தீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதிடுங்க. 10th பர்சன்டேஜ், 10th எந்த இயர் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க அதையும் கொடுத்துடலாம். அடுத்து ஆல்ரெடி நீங்கள் இப்போது ஸ்டேட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஎஸ்யூ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் இதில் ஒர்க் பண்ணுறீங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். ப்ரைவேட் கம்பெனி, ஐடி கம்பெனி அவங்களாம் வந்து நீங்கள் நோவே கொடுத்துக்கலாம், நோ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 500 KB இருக்கணும், அதாவது உங்களோட ஃபோட்டோ JPG JPEG ஃபார்மெட்டில். அடுத்து சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 500 KB JPG JPEG ஃபார்மெட்டில். அடுத்து பாருங்கள், 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கேட்குறாங்க, அடுத்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன், என்னோடய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டேன். சிக்னேச்சர் இந்த மாதிரி தான் இருக்கும், நான் உங்களுக்கு ப்ளர் பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால யூடியூப் பாலிசி படி. நீங்கள் எப்படி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஹைட்லேயும் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு லென்த்லேயும் ஒரு பாக்ஸ் இப்படி வரைஞ்சிக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே உங்கள் சைனை போட்டு இந்த பாக்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே க்ராப் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணால் கரெக்டாக உங்கள் சிக்னேச்சர் இந்த மாதிரி வந்து இருக்கும். அடுத்து உங்களோட 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிடுங்க, ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிடுங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நம்ம இப்போ யூஆரில் தான் அப்ளை பண்ணுறோம், ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எஸ்சிஆர் எஸ்டி இல்லை வந்து ஓபிசி எதுலேயோ ஒன்றுத்தில் வரும், இல்லை இடபிள்யூஎஸில் வரும். ஓகே, ஸோ அந்த கேஸில் நீங்கள் உங்களோட காஸ்ட் சர்டிஃபிகேட், ஐ மீன் எஸ்சிஆர் எஸ்டிஆர் ஓபிசிஆர் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ காட்டுவாங்க, இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நான் வந்து எஸ்சிஆர் எஸ்டி அதுக்கு எஸ் கொடுத்து நான் வந்து அப்ளை பண்ணதுனால எனக்கு ஃபீஸ் வரல, டைரெக்டாக சப்மிட் வந்துடுது. இன்கேஸ் நீங்கள் யூஆர் இல்லை ஓபிசி இல்லை இடபிள்யூஎஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம யூஆர் கொடுத்து கீழே ஃபீ ரிலாக்ஸேஷனில் நோ கொடுத்து ஃபீ கேட்குதான்னு பார்ப்போம். எஸ், அடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபீ ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருந்தாலும் யூஆரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபீ ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம், அதை தான் நான் சொல்ல வரேன். இன்கேஸ் நீங்கள் இடபிள்யூஎஸ் ஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல யூஆர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபீ ரிலாக்ஸேஷனில் நீங்கள் நோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணிக்கலாம். அதாவது ஓபிசி இடபிள்யூஎஸ் அவங்களுக்குலாம் சேம் ஃபீஸ் தானே. இன்கேஸ் நீங்கள் இடபிள்யூஎஸ் இல்லை ஓபிசியில் வரீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் 1/4/2024 அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த டேட்க்கு அப்புறம் எடுத்த இடபிள்யூஎஸ் ஆர் ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், அதாவது இந்த 2024-2025 சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற நார்மல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எது டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.